அரசு ஊழலுக்கு மட்டுமல்ல இது இந்திய நாட்டை பாதுகாப்பதற்காக அனைத்து தொழிற்சங்க அமைப்புகளும் ஒருங்கிணைந்து நடத்தக்கூடிய வேலைநிறுத்தம் இரண்டு நாள் வேலைநிறுத்தம் இந்தியாவில் வந்து தாராளமை மக்கள் கொள்கை அமலாக்கிட்டு வராங்க கிட்டத்தட்ட இது வந்து இருபது பொது வேலைநிறுத்தங்கள் இந்தியாவில் நடந்திருக்கு இருபத்தோராவது பொது வேலைநிறுத்தம் இது வந்து தொழிலாளர்களை பாதுகாப்பதற்காக தொழிற்சங்க நடத்தக்கூடிய போராட்டம் மட்டுமல்ல நம்முடைய நாட்டை பாதுகாக்கக்கூடிய விஷயங்கள் சாமானிய மக்களுடைய அடிப்படை உரிமைகளுக்காக நம்ம போராடுறோம் இப்போ பல சட்ட திருத்தங்கள் வரலாம் நீங்க சொன்னது போல ஒவ்வொரு திருத்த திருத்தங்களை யாருக்காக எதற்காக நடக்குன்னு பார்க்கலாம் ஆனா இங்க மோடி அரசாங்கம் வந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஆட்சிக்கு வந்து அப்படின்னா ரெண்டு கோடி வேலை கொடுப்பேன்னு சொன்னாங்க கிட்டத்தட்ட அஞ்சு புள்ளி ஒரு கோடி பார்த்தீங்கன்னா நிரந்தர பணியாளர் பணியாள உற்பத்தி துறையில் கிட்டத்தட்ட ஐந்து கோடிக்கு மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் இருக்குது இப்போ எவ்வளவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது ரெண்டு கோடியா மாறிக்கின்றது பத்து கோடி ஆக வேண்டியது ரெண்டு கோடியா மாறுது இப்ப பொதுத்துறை நிறுவனங்கள் வேலை போயிடுச்சுன்னா பப்ளிக் பொதுத்துறை நிறுவனங்கள் போயிடுச்சுன்னா அதை சார்ந்திருக்கக்கூடிய பல நிறுவனங்கள் பாதிக்கப்படும் அது சார்ந்த ஆயிரக்கணக்கான தொழிலாளர் வேலை எடுப்படும் அது நாட்டுக்கு கேடாக மாறும் அப்ப பொதுத்துறை இருந்தாதான் நீங்க வந்து சமூக நிதி பாதுகாக்கப்படும் நீங்க வந்து பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சார்ந்த பழங்குனத்தை சார்ந்தவர்கள் வேலை வாய்ப்பு கிடைத்து அது மூலியமாக அவருடைய பொருளாதார முன்னேறும் நாட்டு பொருளாதாரம் வழிவகுக்கும் ஆனா இன்னைக்கு மோடி அவர்கள் தலைமையிலான பாஜக அரசாங்க அத்தனை திருத்தங்களும் பார்த்தீங்கன்னா கார்பரேட்டுக்கள் லாபம் ஈட்டுவதற்காக ஒட்டுமொத்த நடவடிக்கை எடுக்கப்படுது இப்போ உதாரணம் நீங்க பாருங்க வந்து என்னன்னா இவங்க விற்கக்கூடிய எல்லா பொருளும் எல்ஐசி எல்ஐசி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய அசெட்ஸ் மொத்தம் எல்ஐசியோட அசெட்ஸ் மட்டும் இந்தியாவில் முப்பத்தொன்பது லட்சம் கோடி முப்பத்தொன்பது லட்சத்தி அறுபதாயிரம் கோடி ரூபாய் அதாவது சொத்து எல்ஐசி பில்டிங் மாதிரி இருக்கக்கூடிய சொத்து பார்த்தீங்கன்னா நீங்க இந்தியா முழுக்க முப்பத்தொன்பது லட்சத்தி அறுபதாயிரம் கோடி இருக்கு நம்ம நாட்டுடைய கடந்த வருஷம் பட்ஜெட் வரவு சொல்ல பட்ஜெட் முப்பத்தஞ்சு முப்பத்தொன்பது லட்சம் கோடி தான் அதை விட அதிகமாக அசெட்ஸ் மட்டும் வச்சிருக்காங்க

நம்ம இங்க போராடி இருக்கக்கூடிய ஒரு சூழல நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதே இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பல நாடுகள்ல இவங்க வந்து சீர்திருத்தம் பண்றாங்க இப்போ ஸ்காட்லாந்து ஐரோப்பிய நாடுகள் பாத்தீங்கன்னா ரயில்வே தனியார் கொடுத்தாங்க இப்போ ஸ்காட்லாந்து நாடு முடிவு பண்ணிட்டாங்கன்னா ரயில்வே தனியார் கொடுத்து எங்களுக்கு சம கஷ்டமா போயிடுச்சு ஏன்னா கொரோனா காலத்துல கரெக்டான டைமுக்கு பிரைவேட் ட்ரெயின் விடல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை எனவே நாங்க என்ன பண்றோம் திருப்பி வந்து தனியாருக்கு விட்ட ட்ரெயின பொதுத்துறையா மாத்துறாங்க உலகம் அந்த நாட்டோட நம்ம நாட்டை ஒப்பிட முடியல அவங்களோட நிதி ஆதாரம் வேற நம்மளோட நிதி ஆதாரம் இல்ல திருத்தங்கள் வந்து பார்த்தனா தனியார் மயமாக்கல் பண்ண நாடுகளே திரும்பி வந்துனானா பொதுத்துறை பாதுகாக்கிற விஷயங்கள் நம்ம வந்து நம்மளுடைய பொதுத்துறை வந்துனானா தனியார் மயமாக்கல் மூலமாக கார்பரேட் ரஜினி ஒரு படத்துல சொல்வார் சிவாஜி படத்துல பணக்காரன் பணக்காரனா ஏட்டிருக்கான் ஏழை ஏழை ஏட்டிருக்கான் ரிச் கெட் ரிச் போர் கெட் போர் னு அப்ப பணக்காரருக்கும் ஏழைகளுக்கான இடைவெளி இன்னைக்கு அதிகரித்து விட்டது இந்த இடைவெளியை நிட்டு நிரப்புவதற்கு வந்து என்ன அரசாங்கம் எந்த நடவடிக்கைனால்தான் தொச்சங்கள் போராட்டத்துக்கு போகப்படும் ஒன்று இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம வந்து ஒரு முதலாளித்துவ சமூக அமைப்புல இருக்கு இந்த நாடோட கேபிட்டல் சொசைட்டின்றாங்க ஆனா இது முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா நான் உழைக்கிறேன் எங்க அப்பா உழைக்கிறாரு இவரு உழைக்கிறாரு அவரு உழைக்கிறாரு எல்லா செல்வம் பார்த்தீங்கன்னா நான் வந்து நாசம் நாசமாயிட்டே இருக்கும் ஒரு நாலு பேர் வசதியா இருக்குன்னா என்னுடைய உற்பத்தியில என்னோட வளர்ச்சியில எனக்குரிய பங்கு எங்க நான் கேட்கிறேன் ஒரு ஒரு ஆட்டோ தொழிலாளிக்கு பங்கு தேவைப்படுது ஒரு டாடா மேஜிக் ஓட்ட ஒரு பங்கு இருக்கு ஒரு அரசு இருக்கு பங்கு இருக்கு ஆனா இந்த பங்குலாம் எங்க போகுதுன்னா தனிப்பட்ட சில நபர்கிட்ட இப்போ ஓலா ஆட்டோ இருக்குது ஊபர் ஆட்டோ இருக்குது ஓலா முதலாளி யாரும் உங்களுக்கு தெரியாது ஊபர் முதலாளி யாரும் தெரியாது ஆனால் கஷ்டப்பட்டு ஆட்டோ ஓடக்கூடிய ஆட்டோ தொழிலாளி அவர் ஓட்டக்கூடிய எல்லா சவாரிக்கான ஷேரும் ஓலா முதலாளிக்கு போயிடுது ஹூபர் முதலாளிக்கு போயிடுது ஆட்டோ ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா மரஞ்சு ஆட்டோ அது முழுக்க அந்த ஆட்டோ தொழிலாளி எதிர்க்க வேண்டியிருக்கு அப்போ ஆட்டோ தொழிலாளிட்டு இருந்து பணத்தை திருடி சுரண்டி ஒரு ஓலா முதலாளி வகுக்க வேண்டிய வளர்க்க வேண்டிய சூழல் ஏன் இந்த ஆட்சியாளருக்கு வந்தது அதற்கு எதிராக தான் அந்த போராட்டம் அதாவது நஷ்டத்துல இருக்குன்னா சிலது நஷ்டத்துல கூட அரசாங்கம் நடத்தணும் இப்ப ட்ரெயின் ஓடுச்சுங்களேன் இப்ப நான் வந்து இருந்து கிண்டிக்கு வந்த அஞ்சு ரூபாய் டிக்கெட்ல வந்துட்டேன் ட்ரெயினில் பொன்னேர்ல இருந்து ஒரு தொழிலாளர் வந்து சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு வருவார் திருவள்ளூர்ல இருந்து வருவாங்க இதுக்கெல்லாம் இருபது ரூபாய் ட்ரெயின் டிக்கெட் இருபது ரூபாய்க்கு வந்து நான் உழைக்கிறேன் நான் உழைக்கிறது மூலியமாக சமுதாயத்தின் பொருளாதாரம் வளருது சிலது வந்து அரசாங்கம் வந்து நஷ்டத்துல போனாலும் மக்களுக்காக சேவை பண்ணணும் அரசாங்கம் எதுக்கு வச்சிருக்கிறோம் சும்மா அரசாங்கம் வந்துடுச்சா அரசாங்கம் வந்து நாட்டுடைய வளர்ச்சிக்கணும் இப்போ வந்து நீங்க இப்படி கேக்குறத பாத்தா ஸ்டேஷன் இருக்கு பாத்தீங்களா தீ பிடிச்சா அடிக்கிறது தண்ணி எல்லா லாரியும் சும்மா தான் இருக்குது

கவர்மெண்ட் ஃபிளைட்டை நம்பிருக்க வேண்டிய சூழ்நிலை இல்லையா நெருக்கடி வரும்போது யார் பண்ணால் இப்போ நீங்கள் பாருங்கள் பிஎஸ்என்எல் ஃபோனு அட்டகாசமாக இருந்த பிஎஸ்என்எல் சிம்மு ஃபோர் ஜி கொடுக்க மாட்டேருந்தார் மோடி ஆனால் எல்லா டவரும் தூக்கி போயிட்டு பார்த்தீங்கன்னா இது ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் தூக்கணும் போயிடுனா நீட்டாக வந்து பிரைவேட்டை கொடுத்து அந்த ஏர்டெல் ஒழுங்காக இருக்காது ஒரே நேரத்தில் எண்பது சதவீதமான தொழிலாளர் வேலையை விட்டு தூக்குறாரு ஏன் பா நீ பிஎஸ்என்எல் சாவடிக்கிற பொதுத்துறையை சாவடிச்சு ஏன் பிரைவேட் பிளேயரை வளர்க்குற பொதுத்துறை ஏன் சாவடிக்கிறீங்க இந்த அரசாங்கம் அது வந்து இது தேசபக்தி யுத்தம் தானே சுதேசி கொள்கை சுதேசி கொளுங்க இந்திய நாட்டை விக்கிறதுக்காக ஒரு அரசாங்கம் இருக்குது அதுக்காக ஒரு பிரதமர் அதுக்காக ஒரு ஆட்சியாளர்கள் இதுதான் நான் தொழிற்சங்க கேட்க கூடிய கேள்வி விவசாயிகளி போராட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு காலம் மேல நடந்தது விவசாயிகள் வந்து ஒரு விவசாய தொழிலாளி போ மட்டும் போராளில்ல இல்ல சிறு குறு விவசாயி போகல விவசாயி நல்ல நிலம் நல் நெரிய நிலம் வைத்திருக்கக்கூடிய விவசாயில இருந்து விவசாய தொழிலாளர் வரை எல்லாருமே ஒன்றிணைந்து ஒரு விவசாயி வர்க்கமாக ஓராண்டு காலம் நடத்தப்பட்ட போராட்டம் விவசாயிகள் அந்த தொடர் போராட்டம் மூலியமாக தான் நின்றுதான் செயல்பட்டாங்க இன்னைக்கு தொழிலாளர்கிட்ட அப்படிப்பட்ட ஒரு இது அந்த ஒற்றுமை உருவாக்க வேண்டியதும் அந்த உரிமைக்காக கூட தயார்படுத்துவதற்கு அரசியல் அரசியல் தான் அரசியல் இல்லாமல் அரசியல் அந்த கேடு கேட்ட வார்த்தையே அது அரசு எல்லாத்துலேயும் அரசியல் இருக்கு எந்த அரசியல் யாருக்கான அரசியல் இருக்குது அதை பொறுத்து பேசுறோம் இப்ப சார் கூட சொன்னாங்க தனியார் மயம் மயம் வந்துடுச்சு நல்லா வந்து தனியார் மயம் வாங்க எல்லாம் வாங்க வந்தது எப்படி வந்தது நீங்க சுதந்திரம் வரும்போது பாத்தீங்கன்னா எந்த தனி அப்பயும் டாட்டா இருந்தார் பிர்லா இருந்தார் டாடா கம்பெனி வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்தது ஆனால் சுதந்திரம் வந்து முடித்த பிறகு அடிப்படை கட்டமைப்புல செலவு செய்வதற்கு இந்திய பெருமுதலாளிகள் தயாராகல எல்லாம் கை கட்டு கம்பு உட்காண்டாங்க அப்ப நேர் என்ன பண்ணாருன்னா நீங்க வந்து பொதுத்துறை வளர்க்கணும்னா அரசாங்கம் இன்வெஸ்ட் பண்ணுது ஐடிஐன்னு ஒரு கோர்ஸே இரண்டாவது ஐந்தாண்டு இடத்துல வந்தது ஆறு மாசம் ஃபிட்டர் ஆறு மாசம் ஷீட் மெட்டல் ஒர்க்கர் படிச்சு ஆள் வரன்றதுக்காக அரசனுடைய அரசு மொட்டு மொத்த வருமானத்தை இன்வெஸ்ட் பண்ணி தான் இந்த நிறுவனம் வச்சு எல்லா நிறுவனம் செய்யறாங்க இப்போ வராங்க தனியார் பெரும் எப்பா நீ அதுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருல அடிப்படை கட்டுமானத்தை இப்போ நான் விளையாட வரன்றாங்க அதாவது ஸ்டாட்டலைட் விட்டு நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சா இவங்க டவரை நட்டு இப்போ பிரைவேட் நெட்ஒர்க் பண்றாங்கள மொபைலை அந்த ஏற்பாடுக்கு வரக்கூடிய விஷயங்கள் அப்ப இங்க என்னன்னா தனியார் வந்தது எதுக்காக வரீங்க இப்ப தனியார் கல்வி நிலையம் வந்து அதிகமாயிடுச்சு இப்போ தனியார் இன்ஜினியரிங் கல்லூரி இருக்குது எல்லா இன்ஜினியரிங்லையும் தரமான கல்லூரி இருக்குதா இப்ப என்ன சொல்றாங்க நிதி அமைச்சர் பட்ஜெட்ல பேசும்போது நீங்க வந்து மார்க்கெட்டுக்கு போதுன்னா தனியார் பொறியியல் கல்லூரியில் வரக்கூடிய மாணவர்கள் வந்து என்ன மார்க்கெட்டுக்கு ஏத்த மாதிரி இல்ல ஆனா அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிறவர் அரசு பொறியியல் கல்லூரியில் படிக்கவர்கள் பேஸ் பண்றாங்க தனியார்ல ஒன்னு ரெண்டு தான்

பேர் ஆயிரம் ஆயிரம் பேருக்கு மேலவங்க ஆயாம வேலை செய்யறாங்க அவங்களை நீங்க என்ன பண்ண முடியும் ஏழாயிரம் ரூபாய் தொகுப்பூதியம் தான் எல்லா இடத்துல கான்ட்ராக்ட் லேபர் அப்ப என்ன ஆகுதுன்னா நீங்க வந்து அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது குறைந்தபட்ச கூலி பதினெட்டாயிரம் ரூபாய் ஒத்துக்கிறாங்க ஆனா நீங்க பதினெட்டாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறதுக்கு ஏற்பாடு ஐம்பது சதவீதமான முறைசாரா தொழிலாளர்கள் பத்தாயிரம் ரூபாய் கீழே உருவாங்க உங்க தனியார் என்ன வந்துச்சு தனியார் வந்தனால எங்களை ஏசி வந்துச்சு எங்கிட்ட போனே இல்ல நான் மொபைல் போன் வச்சிருக்கேன் நான் வாட்டர் கேன்ல வாங்கி தனி வாங்கி கொடுக்கறேன் எல்லாம் பண்றேன் ஆனால் என்னுடைய உழைப்பு நேரம் எட்டு மணி நேரம் வேலை செய்யறேன்னா பன்னெண்டு மணி நேரம் என்னோட வாழ்நாள் எவ்வளவு வாழ்நாள் வாழ்றேன் நான் எத்தனை வயசுல எனக்கு ஐம்பது வயசுல வந்து பல பேர் சுகர் போயிருது கிட்னி போயிடுதுன்றாங்க மூட்டு வலி வருதுன்றாங்க உடல் உழைப்ப சுரன்றீங்க நீங்க பன்னெண்டு மணி நேரம் பதினாலு மணி நேரம் ஐடி ல வேலை செஞ்சாலும் சரி மீடியாவில் வேலை செஞ்சாலும் சரி அரசு சரி பன்னெண்டு மணி நேரம் பதினாலு மணி நேரம் உழைப்பு சுரண்டு நடக்குது இது தனியார் மையத்துக்கு லாபம் விடுதலானே அதே போல பாத்தீங்கன்னா தனியார் இந்த உழைப்பு சூழல் மட்டுமல்ல நீங்க சொன்ன இந்த உழைப்பு சூழல் என்ன சொன்னா சமூக பாதுகாப்பு என்னவாது அதுக்கான ஏற்பாடு என்ன இருக்கு எனவே என்ன ஒர்க் இப்ப நீங்க நகர் எந்த மார்க்கெட்ல போங்க முடியல மக்கள் எப்படி தெரியுமா வாங்குறாங்க கடன் வாங்குறாங்க மைக்ரோ பைனான்ஸ் வட்டிக்கு கடன் வாங்குறாங்க நான் ஒரு கூலி தொழிலாளி இருந்தால் வட்டி கடன் வாங்கி அதில் எங்கள் வீட்டில் வந்து நான் வந்து ஏசி கரண்ட் கொடுப்பேன் ஃப்ரிட்ஜுக்கு கரண்ட்டுக்கு காசு செலவு பண்ணுவேன் இல்லை வாட்டர் கேன் போடுவேன் கல்விக்கு செலவு பண்ணுவேன் மீது கடன் அடிக்கிறதுக்காக வட்டி கடன் அடிக்கிறதுக்காக நான் வேலை செய்கிறேன் வட்டி கடைகள் தான் மைக்ரோ ஃபைனான்ஸ் தான் இன்றைக்கி கொள்ளையடித்து கொண்டு இருக்கிறது ஆனால் தான் மாண்புமிகு முதலமைச்சர் என்ன சொன்னார்னா மைக்ரோ ஃபைனான்ஸ் மீது சட்ட நடவடிக்கை எடுப்பார் முதல் ஆட்சி வந்தோன்னே ஏன்னா அங்கே தான் ஏழை மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்போது என் உழைப்பு முழுக்க கடன் வாங்கி கடன் வாங்கி வடி கட்டுறது தான் இருக்கின்றது இப்படி இருக்கிற உழைக்கும் மக்களை தான் நாங்கள் அரசியல் படுத்துகிறோம் வா போராடு உன் வர்க்க நீ உழைக்கும் மக்கள் வந்து ரோட்ல இறங்கி போராடு நீ எப்படி வந்து நாலு பணக்காரம் மட்டும் செல்வம் குழிப்பது இந்த அரசின் கொள்கை இருக்கலாமா விடக்கூடாது நான் அரசியல் படுத்துறோம் தொழிலாளிய நாங்க மட்டும் போறாள் எல்லா அரசியல் எல்லா தொழிற்சங்களும் ஒருங்கிணைக்கிறோம் நீ மனு கொடுத்தாங்க பத்தி பி எம் எஸ் அதெல்லாம் வரவேற்கிற அவங்க ஸ்ட்ரைக் வரல பரவாயில்ல மனு கொடுக்க வச்சிட்டோம்ல மக்கள் போராடணும்ல எண்பதுல இருந்து நீ பிரைவேட் பண்ண ஆரம்பிச்சல இந்திய அரசாங்கம் இன்னைக்கு வரைக்கும் உன்னால எல்ஐசி தொடர முடிஞ்சதா எவ்வளவு தடுத்து இருக்கும் இதான் இந்த போராட்டம் தொழிலாளிகள் அரசியல் படுத்துறோம் அரசியல் படுத்துவோம் தொழிலாளி வர்க்கம் என்னன்னா ஒன்று திரண்டு அது உரிமைக்காக போராடணும் நான் உழைக்கிறேன் எனக்குரிய பங்கு கொடு எட்டு மணி நேரம் வேலை எட்டு மணி நேரம் ஓய்வு எனக்கு வேணும் என் நான் உழைத்து உழைக்க ஏற்ற மாதிரி என்னோட குடும்பங்கள் வளம் பெற வேண்டும் நான் என்னுடைய பங்கு கேட்கறது இல்லை தப்பு இந்த அரசியல் படுத்துவது தான் இந்த தொழிலாளி வர்க்கத்தை பண்ணுறோம் நாங்கள் அதில் எந்த விதமான மாற்று கருத்துனால திருப்பியும் தொடர்ந்து பண்ணும் ஆதிக்க சொல்ல முடியாது நீங்கள் நான் தான் சொன்னேன் நீங்கள் முப்பது வருஷம் இவங்க டிஸ்மெண்ட் மனுவாக கொடுத்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அந்த மனு கொடுத்து ஒன்றும் நடக்கலை இருபது ஸ்ட்ரைக் நடந்தால்தான் இந்த எல்ஐசி விற்க முடியல இதே நம்ம நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேங்க வித்தே தீர்வு அறிவிச்சாங்க ஆனா பேங்க் வங்கி ஊழியர் நடத்தின போராட்ட நாள் கூப்பிட்டு வச்சு எப்ப என்னால முடியாதுன்னு கெஞ்ச ஆரம்பிச்சாங்க இந்த அதிகாரத்தில் இருக்கிற ஆட்சியாளர்களை நடுங்க வச்சு நிறுத்த வச்சது தோட்சவன வேலை

ஒரு நாளைக்கு மூன்று கோடி ரூபாய் நஷ்டம் வரும் சொல்லிட்டு தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்றாங்க ஏன்டா மத்திய அரசு இருந்து மூன்று கோடி ரூபாய் ஒரு நாளைக்குன்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு கோடின்னு பாத்துங்க தனியா வேற கவர்மெண்ட் ரோட்ல பெட்ரோல் பேங்க்ல போயிட்டு போய் டீசல் போறதுக்கு போயிட்டாங்க கவர்மெண்ட் சில்லறை ஒரு மாநில அரசு நல்லதா யோசிச்சுது இந்த பாவத்தை யார் உருவாக்கணும் ஆட்சியாளர் தானே உருவாக்குனாங்க நாங்களா உருவாக்கணும்

இப்போ வந்து கல்வியாக இருக்கணும் சுகாதார மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஆகிட்ட அப்புறம் பத்தாயிர ரூபா கூலி வாங்குறேன்னா வந்து என் குழந்தை உடம்பு சரியில்லாம் ப்ரைவேட் டாக்டர்கிட்ட போனால் இரநூத்தம்பது ரூபா அது மேடம் மாத்திரைக்கு இதுவா மேடம் வளர்ச்சி ஆனால் இது ப்ரைவேட்டு ஓகே ஓகேன்னா ப்ரைவேட்னால யார் கெயின் பண்ணணுன்றது எனவே என்னன்னா இந்த ஸ்ட்ரைக் என்பது பொதுத்துறையை பாதுகாப்பது மட்டும் இல்ல இந்த நாட்டை பாதுகாக்கிறதுன்றதை நம்ம சொல்றோம் நாட்டை பாதுகாக்கிறது என்ன சொன்னார் பாதுகாப்பு துறைக்கு இன்வெஸ்ட் பண்ண சொல்லிட்டு காஷ்மீர் பார்டர்ல வந்து பாத்தீங்கன்னா தீவிரவாதியோட அதிகமா நம்ம ஆர்மி இருக்குது ஆனா அந்த ஆர்மிக்கு செலவு பண்றதை நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து வளத்துக்கு பயன்படுத்தலாம் அப்ப என்னன்னா அரசாங்கம் வந்து என்னன்னா இந்த நாட்டுடைய உழைக்கும் மக்களுடைய வளர்ச்சிக்கு என்ன செய்யறதுன்னு பாத்தீங்கன்னா இல்ல வளர்ச்சிக்கு பண்ணாதனாலதான் தொழிலாளி போராட்டத்துக்கு போறோம் ஒன்னு இந்த போராட்டம்னா நீங்க வந்து பேங்க்ல காசு வாங்கக்கூடிய மக்களுக்காகவும் போராடுறோம் பேங்க்கில் வேலை செய்யற தொழிலாளிக்கும் போடுறோம் ஐடியில் ஒர்க் பண்ணக்கூடிய தொழிலாளிக்கும் போடுறோம் மீடியாவில் ஒர்க் பண்ற தொழிலாளிக்கும் போராடுறோம் எனவே என்னன்னா இது தொழிற்சங்கம் போராட்டம் மட்டுமல்ல தேசத்தை பாதுகாக்கக்கூடிய ஒழிப்பு மக்களின் போராட்டம்